நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா பிச்சில் ஓடினாரு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பாத்தீங்கன்னா 5 ரன் வந்து இங்கிலாந்து டீமுக்கு பெனால்ட்டியா கொடுத்துட்டாங்க. அதாவது இங்கிலாந்து டீம் வந்து பிளே பண்ணவே இல்லை, ஆனா 5 ரன் அவங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. அதாவது இப்ப நடந்துட்டு இருக்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட்டிங் மேல நம்ம இந்தியன் டீம் வந்து 445 ரனுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. நம்ம இந்தியன் டீம் சாப்பில் ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தாங்க. ஒன்னு நம்ம ரவீந்திர ஜடேஜா, இன்னொன்னு நம்ம ரோஹித் சர்மா, ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. நேற்று நாள் முடிவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் வந்து மொத்தமா 5 விக்கெட்ஸ் வந்து இழந்திருந்தாங்க. நம்ம ஜடேஜா குல்தீப் யாதவ் ரெண்டு பேருமே ஸ்ட்ரைக்ல இருந்தாங்க. ஆனா இன்னைய டே ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா நம்ம குல்தீப் யாதவ் அவுட் ஆயிட்டாரு, ரவீந்திர ஜடேஜாவும் அவுட் ஆயிட்டாங்க. 331 ரன்களா 7 விக்கெட் தான் இழந்துட்டாங்க நம்ம இந்தியன் டீம். அதுக்கப்புறம் தாங்க நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் த்ருவ் ஜூரால் ரெண்டு பேருமே நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அப்போ தாங்க இந்த சம்பவம் வந்து நடந்துச்சு. அதாவது நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா பிச்சில் ஓடிட்டாரு அப்படிங்கிறதுக்காக மொத்தமா 5 ரன்ஸ் வந்து பெனால்டி கொடுத்துருவாங்க. அந்த 5 ரன்னுமே இங்கிலாந்து டீமுக்கு வந்து பேட்டிங் ஆடுறதுக்கு முன்னாடி ஆடாயிருச்சு. ஏற்கனவே நம்ம ஜடேஜா அதே மாதிரி ஓடினாரு அப்படின்னு சொல்லி அம்பையர் வந்து வார்னிங் கொடுப்பாங்க. அதை மீறி மறுபடியும் நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸ் ஓடினதுனால தாங்க 5 ரன் வந்து பெனால்டி கொடுத்தாங்க. நம்ம அஸ்வினுமே வந்து கேட்பாருங்க, நான் வந்து பிச்சில் ஓடவே இல்லை, லைட்டாக தான் கால் பட்டுச்சு, அதுக்கு எதுக்கு 5 ரன் பெனால்டி அப்படின்னு சொல்லி நம்ம அம்பையர் போய் கேட்பாரு. பட் நம்ம அம்பையர் வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்தாச்சு, இதுக்கு மேல வார்னிங் கொடுக்க முடியாது, மறுபடியும் ஓடுனீங்க அப்படின்னா மறுபடியும் 5 ரன் வந்து பெனால்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 ரன் வந்து கொடுத்துட்டாங்க. இங்கிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் விளையாடுறதுக்கு முன்னாடி 5 ரன் கிடைச்சது ஒரு பெரிய லக் தாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப பேட்டிங்லயே செம்மையா ஆடிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 200 ரனுக்கு மேல அடிச்சிட்டாங்க வெறும் 35 ஓவர்ல. இன்னும் இந்த மேட்ச்ல வந்து 3 நாள் இருக்குங்க, கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா தாங்க இருக்க போகுது.